Hi friends, welcome to HMIMG Creation. நம்ம இந்த வீடியோல பாதாம் பவுடர் யூஸ் பண்ணாம பாதாம் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நான் 10-15 பாதாம் எடுத்திருக்கேன். நான் பாதாம் பால் செய்யறதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுல 1 டம்ளர் மில்க் ஷேக் வரும். ஊற வச்ச பாதாமை இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாலில் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சு எடுத்த பாதாமை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுனால பால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடையில் வாங்குகிற பாதாம் மில்கில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதிலாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பாதாம் மில்க் ஷேக்கை வந்து கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம், ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து கோல்டாக தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.